அலட்சியமும் இருக்கக்கூடாது.
அதுக்கப்புறம் அப்படியே சிந்திக்கிறான் என்ன பண்ணது அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கிறான். அப்ப உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அதான் இந்த அகங்காரம் முதல்ல ஒருத்தரை ஏறி அதிகாரம் பண்ண முயற்சி செய்யும். அப்ப அந்த அதிகாரத்துல அவங்க அடங்கிட்டாங்க அப்படின்னா இது சந்தோஷப்படும். அடங்கலை அதுக்கு எதிராக போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது அழிப்பு. இப்ப இவர் அடங்கிட்டார், அடங்கிட்டு கேட்கிறார் உங்களுக்கு என்ன தரது. அப்ப இவர் சொல்றாரு, நீ தான் பெரிய பேரரசனாச்சே, உன் கூட எத்தனை படை வீரர்கள் நீ புறப்படுமோ உன் கூட வந்திருப்பாங்க. இவர் புறப்படும் போது எவ்வளவோ படை வீரர்கள் உன் கூட வந்திருப்பாங்களே, அந்த படை வீரர்கள் எல்லாரும் இப்ப உன் கூட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அப்போ உன் கூட வந்திருக்கிற உன் படை வீரர்களையே உனக்கு காப்பாத்துறதுக்கு தகுதி இல்லாத நீ, அப்படி தகுதி இல்லாத நீ என்ன சொல்ற பேரரசன் அப்படின்னு சொல்ற, உன்னை நம்பி உன்னையே நம்பி அவ்வளவு தூரம் எந்த ராஜா இவ கூட காப்பாத்துவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில உன் கூட வந்த மனிதர்களையே உன்னால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லும் போது நீ எப்படிப்பட்ட பேரரசன், நீ வேற பேரரசன் பெருமையா வேற சொல்லிடுறீ அப்படின்னு. உடனே இது கேட்டாலும் அவனுக்கு இன்னும் அப்படியே ஆடியே போயிட்டாரு, அதுக்கு மேல ஒண்ணும் பேசறதுக்கே இல்ல அவனுக்கு. அப்போ ஒரு திரும்ப கேட்கிறாரு, ஐயா உங்களுக்கு நான் என்ன ஏதாவது பரிசு தரலாம்னு நினைக்கிறேன் என்னோட, ஏன்னா விழிப்பு வந்துருச்சு அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு. அப்ப ஏதோ நம்ம ஒரு குற்றம் செய்யறோம் அப்படிங்கிற அந்த விழிப்பு வந்த உடனே நான் என்ன உங்களுக்கு பரிசு தர்றது ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே உன்கிட்ட நான் பரிசு கூட வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ எனக்கு ஒரு பரிசா தரணும்னு ஏதாவது நினைச்ச அப்படின்னாக்க இந்த சூரிய ஒளி என் மேல பட்டுட்டு இருக்கு, அந்த சூரிய ஒளியை நான் ரொம்ப விரும்பி ஏத்திட்டு இருக்கேன், என்னோட உடலோட ஏத்திட்டு இருக்கேன், உனக்கு நீ ஏதாவது எனக்கு பரிசு தரணும்னு நினைச்சீன்னா தயவு செஞ்சு என்னை மறைக்காம, அந்த சூரியன்லேருந்து என்னை மறைக்காம நீ நகர்ந்துனா அது எனக்கு பெரிய பரிசு அப்படின்னு சொல்ற. இப்படிப்பட்ட மனநிலையில ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பற்றற்ற நிலை, அவனுடைய உண்மை தன்மையை உணர்ந்த நிலையில ஒரு மனிதன் வாழும் பொழுதுதான் அவனோட வாழ்க்கைங்கிறது அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் மகிழ்ச்சி இந்த கவியில என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கதவிற்கும் தாழ்பாலிற்கும் அன்று கள்ளநிலை பூட்டில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகள் அப்படிங்கிறது நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் திருட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ தேவை ஒரு மனிதர்களிடம் தேவைக்கு அதிகமான பொருள்கள் குமிஞ்சிருக்கு, ஒரு மனிதர்களிடம் அடிப்படை தேவைக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை அனுபவிக்க முடியாம துன்பப்படுற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அப்போ நிறைய பொருள் இருக்கிறவங்க அதை சமன்படுத்திட்டாங்க அப்படின்னா அப்ப இந்த ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வரவே வராது. இப்போ ஒவ்வொரு வீட்லயும் இப்ப திருடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் 130 pound நகை, 150 pound நகை அப்படின்னு. அப்ப நம்ம மக்கள் யாரும் ஏழ்மையில இல்லை அப்படிங்கிறது தெரியலாம். அப்போ ஏதோ ஒரு தேவையை அவங்க நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள் அதை எளிமையான முறையில, ஏன்னா இந்த திருட்டு அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துல உழைப்பு இல்லாம சம்பாதிக்கிற ஒரு யுக்தி. அப்போ ஒவ்வொரு மனிதனும் உழைப்போட மதிப்பையும் பகிர்ந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது திருட்டு அப்படிங்கிறதுக்கு அவசியமே இல்லாம இருக்குமே. அப்போ இந்த இடத்துல மனிதர்கள் சிந்திச்சு செயல்பட்டாங்க அப்படின்னாக்க எல்லாரோடைய தேவையும் அடிப்படை தேவையும் நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னாக்க திருட்டே இல்லை அப்படின்னு. அது எதுக்கு இருக்குமா? தாழ்பாலாம் இருக்குமா? தாழ்பால் வந்து ஒழுக்கம் மீறி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சும்மா அந்த வீட்டை தாழ்பால் போட்டிருப்பாங்கன்னா, ஆனா பூட்டு அப்படி சாமி அப்படின்னா அந்த தலைமுறைகிட்ட கேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இது கற்பனையாக இருந்தா கூட அப்படி ஒரு ஒரு நிலை நம்மளோட உலகத்துக்கு வந்தா ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொருத்தரும் எண்ணினாலே போதும், கண்டிப்பா அந்த நிலையும் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, மதம் இல்லை, ஜாதி இல்லை, இனமும் இல்லை, மாற்றானோ மன்னவனோ இல்லை இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த மதம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த மதத்தால மதத்தை ஒருத்தர் சொல்றாரு, மதம் எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டார். மதம் எதுக்கு பிடிக்கும்? யானைக்கு தான் பிடிக்கும். அதே மாதிரிதான் மதம் அப்படிங்கிற ஒரு ஒரு பேரை சொல்லி
நம்ம அதோட அதோடைய தன்மையை உணராம அந்த கருத்துக்கள்ல சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு அதுக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, நம்மள கோவில்களே எடுத்துக்கோங்க. கோவில்கள்ல நிர்வாகிங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க, அந்த நிர்வாகிக்குள்ளே எவ்வளவு வெறுப்புணர்ச்சி, எவ்வளவு காம்படிஷன், எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு. அப்போ இவங்க ஆன்மீகத்தை எப்படி மக்கள் கிட்ட அழகா ஒழுங்கா எடுத்துட்டு போக முடியும்? சரி, கோவில் தான் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மதத்திலயும் இருக்கிற சர்ச்சா இருந்தாலும் சரி, மசூதியா இருந்தாலும் சரி, அங்க யாருக்கு வலிமை இருக்கோ, வலிமை அப்படிங்கிறது கூட இங்க என்ன அப்படின்னா, குறுக்குத்தனமா மத்தவங்களை அதிகாரம் செலுத்தக்கூடிய அறிவு இருக்கோ அவங்கதான் இந்த நிர்வாகத்தை பொறுப்பெல்லாம் கையில வச்சுட்டு இருக்காங்க. அவன் அவங்களுடைய தலைக்குள்ள ஆயிரத்தெட்டு அகங்காரத்தோடைய பாரங்களை சுமந்துக்கிட்டு இந்த மக்கள் எந்த ஆன்மீகத்தை இந்த மக்களுக்கு சொல்ல முடியும்? இப்படி வர்றதுனாலதான் ஒவ்வொரு மக்களுக்குள்ள எவ்வளவு வெறுப்புணர்ச்சி, எவ்வளவு பகை உணர்ச்சி, ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சிக்க கூட தயங்கவே தயங்காத அளவுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியை இந்த சமுதாயத்துல உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு. இப்போ மக்கள் கொஞ்சம் கல்வி அறிவு பெற்றவர்களா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தலைக்குள்ள போகாம இருக்கும் அப்படிங்கிற. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அது ஒரு பயங்கரமான ஒரு போதை வஸ்துவோட மோசமான ஒரு விஷயம் இந்த அதிகாரம் செலுத்துறது. ஏன் அப்படின்னா, அந்த அதிகாரம் செலுத்தினா அது ஒரு ஒரு சந்தோஷம். ஒருத்தர் நம்ம கீழே வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதுல ஒரு ஒரு மகிழ்ச்சி அடையுது மனம், அதை எப்பவுமே விரும்புது, எப்பவுமே அதை அப்படியே இருக்கணும் நினைக்குது. அந்த அந்த இருத்தல் அப்படிங்கிறத பின்தொடர்ந்து மனிதன் அந்த திரும்ப திரும்ப அந்த செயலை செஞ்சு அந்த இடத்தை எப்பவுமே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொறாமையோடையும் ஒரு போட்டியோடையுமே இந்த வாழ்க்கையை அணுகிறதுனால தான் மக்கள் இவ்வளவு துன்பம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தன்மையை உணர்ந்துட்டா இந்த நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்ப மன்னனும் கிடையாது, அரசனும் இருக்க மாட்டான், அரசியல் வாதிகளும் இருக்க மாட்டாங்க, எல்லா மக்களும் சமமா இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அதை விட நம்மளுடைய நாள் எப்படி இருக்கும் அப்படி, உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கங்க கனி வகைகள் காய் வகைகள் எல்லாம் நட்டு வச்சிருப்பாங்களாம். அப்படி போகும்போதே அப்படியே பூத்து குலுங்குமா, கொஞ்சம் அதை கற்பனை பண்ணும்போதே ரொம்ப அழகா இருக்கும். நிறைய வயல்வெளிகள் காய்கறிகள்லாம் அப்படியே சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்குமா, ஆனா அங்க யாரும் காவலுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அப்படி அப்படியே இருக்கும், அதுல வந்து அங்க திருடத்துக்கு ஆனா தேவையே இல்லை, அவசியமும் இல்லை, அதனால அது அப்படி அப்படியே இருக்குமா. அப்படியே இருந்துட்டு அதை பாதுகாக்க வேண்டிய ஆளும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அப்ப இருக்கிற மக்கள் எதை பத்தி சிந்திப்பாங்க அப்படின்னாக்க, இந்த மின்னுலக ஆராய்ச்சியை பத்தி, இந்த அந்த செவ்வாய் கிரகத்துல இந்த மாதிரி பண்ணது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து விண்வெளிய பத்தின ஆராய்ச்சியும் விஞ்ஞானத்துல ரொம்ப அதெல்லாம் விரும்பி கேட்பாங்க. அப்ப வந்து இந்த காசிப்லாம் இருக்காது, ஒருத்தரோட வாழ்க்கையில நுழைஞ்சி பாக்குற அந்த தன்மையெல்லாம் இருக்காது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, விஞ்ஞானமான விஷயங்களை பத்தினா ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம், பேசுவாங்களாம், சந்தோஷமா இருப்பாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் நமக்கு தேவை, இப்படிப்பட்ட ஒரு உலகத்துலதான் நம்ம வாழணும். ஏன்னா நமக்கு ஆறறிவு இருக்கு, சிந்தனை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிருகங்களை விட கீழ்த்தரமா வாழறதுக்காக இந்த உயிர் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அதோட தன்மையை உணர்றதுக்காக கொடுத்துருக்க இந்த உயிரை, அதோடைய மதிப்பை உணர்ந்து வாழும்போது அழகான ஒரு உலகமாக இந்த உலகம் மாறும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வாட்டி இந்த கவியை சிந்திப்போம். கதவிற்கும் தாழ்பாலைக்கும் அன்று கள்ளம் இல்லை, பூட்டில்லை, சாவி இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, இனமும் இல்லை, மாற்றானோ மன்னவனோ இல்லை இல்லை. விதவிதமாய் காய்கனிகள் விளைந்திருக்கும், விரட்டுவதற்கு மற்றவரை காவல் இல்லை. நிதம் நிதமும் மென்மேலும் மனித வாழ்வின் நிலை உயர்ந்த விஞ்ஞானம் பயனாய் நிற்கும். விஞ்ஞானம் தான் அந்த இடத்துல ரொம்ப பயனா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவியை முடிக்கிறார். இதோடையே தொடர்புடைய கவிதை அடுத்த கவியும், எல்லா செல்வமும் எல்லோருக்கும். எல்லோரும் படித்தவராய் வயதுக்கேற்ப இயற்கை விஞ்ஞானம் அறிந்து தெளிவாய் வாழ்வார்,
எல்லோரும் தொழில் நிபுணராய் இருப்பர். எக்களையும் விருப்பம் போல் கற்பதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு எவ்விடத்தும் ஏற்றபடி அமைந்திருக்கும் அக்காலத்தில் எல்லோரும் கடமையிலே வீரர் போலும் எண்ணத்திலே ஞானியர்கள் போலும் வாழ்வார் அப்படின்னு சொல்றாரு. எல்லோரும் படித்தவராய் வயதுக்கேற்ப இயற்கை ஞானம் அறிந்து தெளிவாய் வாழ்வார். எல்லோரும் தொழில் நிபுணராய் இருப்பார். எக்களையும் விருப்பம் போல் கற்பதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு எவ்விடத்தும் ஏற்றபடி அமைந்திருக்கும் அக்காலத்தில் எல்லோரும் கடமையிலே வீரர் போலும் எண்ணத்திலே ஞானியர்கள் போல் வாழ்வார் அன்று அப்படின்னு சொல்றார். இந்த கவியை சிந்திக்கும் பொழுது இப்போ நம்மளுடைய நிலையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா செல்வமும் எல்லாருக்கும் இல்லை இப்போ. அதே மாதிரி எல்லோரும் படித்தவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பு ஒரு அளவுக்கு இருக்கு. ஆனாலும் அந்த படிப்பு அப்படிங்கிறது அவங்கவங்க விரும்புற மாதிரி படிப்பா இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நேற்றுக்கு கூட நம்மளோட பிரதமர் வந்து ஒரு பசங்களுக்கு ஒரு உரை ஒன்று சொன்னார். ரொம்ப அழகா இருந்தது அவங்களுடைய வார்த்தைகள். என்ன அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறத எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு கொண்டாட்டமா படிக்கணும். படிப்பு அது கொண்டாட்டமா. நீ இப்போ ஒரு தீபாவளி வருது அப்படின்னா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவையோ எவ்வளவு ஆனந்தப்படுவியோ என்ஜாய் பண்ணுவியோ அதே அளவுக்கு படிப்பும் ஒரு மகிழ்ச்சி தர ஒரு விஷயமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குழந்தைங்களோட அப்பா அம்மா அந்த குழந்தைங்களை இன்னாருடைய தயவு செஞ்சு ஒப்பிட்டு பேசாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு செய்யற ஒரு ஒரு செயல் தான் இப்போ இந்த போட்டி மனப்பான்மை அப்படிங்கறத சின்ன குழந்தையில இருந்தே ஒவ்வொரு குழந்தையோட மனசுலயும் வளர்த்துட்டு அந்த குழந்தைங்க அந்த போட்டி மனப்பான்மையோட வாழும்போது ஒரு நிலையில அவங்களால வெற்றி அடைய முடியல அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை எதுக்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா பையன் ஃபெயில் ஆயிட்டான்னா சமுதாயத்துல அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறோம். இதே கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய தாத்தா அப்பா எல்லாம் எவ்வளவு பாஸ் ஆயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் அப்படியே 100 மார்க் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இல்லையே. ஆனா இப்ப இருக்கிற பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது அந்த குழந்தைய வந்து படிக்க வச்சுக்கணும், அந்த பாஸ் ஆகிடும், பாஸ் ஆகிறத விட இந்த மார்க் எடுக்கணும், இந்த மார்க் 80% 90% எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை மறைமுகமாக நேர்முகமாகவே ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அந்த குழந்தைங்களுடைய திணிக்கிறோமே. அப்ப அந்த திணிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த கல்வி அப்படிங்கிறது எப்படி இனிமையான ஒரு விஷயமா இருக்கும் அதை பார்க்கும் போதே அவன் வந்து அது பயப்படுற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுலேருந்து வெளி வந்த உடனே சுதந்திரமா செயல்படணும்னு நினைக்கிறாங்க தவிர அவனுடைய வாழ்க்கை இந்த கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கல்வியை எப்படி முன்னாடி எடுத்துட்டு போய் தானும் பயன்பெற்று மற்றவர்களும் பயன்பெறக்கூடிய அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலையிலதான் இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப பணம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செல்வம் அப்படிங்கிறது எவ்வளவு செல்வம் இருந்தா மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் அந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறவங்க எல்லாம் புகழ் செல்வம் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி எப்படிய போடுங்க. நம்மளுடைய பாப் இசை மன்னர் அப்படின்னு சொல்ற மைக்கேல் ஜாக்சன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கடைசி காலத்துல அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பத்தி ரொம்ப பர்சனலா சில பேர்கிட்ட மட்டும் அவர் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் அவருக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு யாருமே நம்பிக்கை உரியவங்களாவே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த மனிதனை எல்லாருமே பொருள் ஈற்ற ஒரு இயந்திரமா மாத்திட்டாங்க. ஒரு அளவுக்கு பணம் அப்படிங்கிறது சேரும்போது மற்றவர்களும் அவர்களை வைத்து எப்படி பொருள் ஈட்டலாம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோடையே பாக்கறதுனால அவர் சொல்றாரு ஒரு இது ஒரு சில விஷயங்கள் என்னை சுத்தி நடக்குது அது என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா எல்லாத்துலயும் நான் போய் விழுந்துடுறேன்.
எல்லாத்துலயும் எனக்கு அவமானங்களும் கஷ்டங்களும் தான் இருக்கு. என்னுடைய அந்த மன அமைதி அப்படிங்கறதையே நான் இழந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா சொல்றாரு. அப்படியெல்லாம் வருந்தி அது அதுல இருந்தெல்லாம் தவிர்த்து கொள்றதுக்காக பல பல முயற்சிகளை செஞ்சு கடைசியில இறந்தும் போயிட்டாரு. இப்ப அந்த மாதிரி மனுஷங்களை பாத்தீங்கன்னா ஏன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு மனசுக்குள்ள இவ்வளவு போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் எப்பொழுதும் நம்மளுடைய உள் சுதந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நம்மளோட உள் தன்மை அப்படின்னு இருக்கு. அந்த உள் தன்மையையும் அந்த உள் சுதந்திரத்தையும் நம்ம எப்ப இழக்கிறோமோ அப்ப இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம். ஆனா மகான்கள் அதுல பாதிக்கப்படாமதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப வள்ளலார் எடுத்துட்டீங்கன்னா, அவர் எந்த யூனிவர்சிட்டியில போய் எந்த காலேஜ்ல போய் படிச்சாரு, ஆனா அவருடைய ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் ஒரு பசியோட வர மனிதர்களுடைய பசியை தீர்க்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கையும் அவர் மறைந்தாலும் இன்னும் இப்போ எத்தனையோ பேரால அதை செயல்படுத்த கொண்டு இருக்கு, செயல்பட்டுட்டு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவரால் செய்ய முடிஞ்சதுன்னா, நிறைய பணம் வச்சுட்டு அல்லல் பலவங்களை ஏன் செய்ய முடியல அப்படின்னா, அவர் அவர்களுடைய உள்தன்மையோட இணங்கி போகாத வாழ்க்கையை வாழும் பொழுது, அதற்கு எதிராக செயல்படும் பொழுது அமைதி அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயமா மாறிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனாலதான் சொல்றாரு, ஒவ்வொரு மனிதர்களும் அந்த ஆன்ம விழிப்பு அப்படிங்கறத அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏ நீ பெரியவன் நான் பெரியவன் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ ஒவ்வொரு மனிதரும் அந்தந்த நிலையில வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். அந்தந்த நிலையில நான் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமாகவும் மதிப்புக்குரிய விஷயமாகவும் எல்லாரும் பார்க்கற அந்த கண்ணோட்டம் மாறும் பொழுதுதான், மாறும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னா. இப்ப நிறைய பொருள் ஈட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப கார்பரேட் செக்டர் எடுத்துட்டீங்கன்னா எத்தனையோ எவ்வளவு காம்படிஷன், இப்ப புதுசா வந்திருக்கிற ஊழல பார்த்தா பெருசா இருக்கு. அது வந்து அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து உன்னை விட நான் முந்தி என்னை விட நீ முந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறது. சரி, இப்படி ஓடி ஏதாவது லட்சியத்தை அடைஞ்சோமா அப்படின்னு சொன்னா ஒரு லட்சியத்தையும் அடையல. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நாள் கடவுள் வந்துட்டு ஒரு விவசாயி கிட்ட அவர் கனவு வந்தான். அவன் ஒரே குழம்பல், கடவுள் வந்து எனக்கு ஒண்ணும் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்தி அழுது சரி சொல்லிட்டு கடவுள் பார்த்தாரு, சரி உங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு சொல்றாரு, நாளைக்கு காலையில நான் உன்ன ஒரு இடத்துக்கு வந்துருந்தி, அந்த இடத்துல இருந்து பாக்குற பாத்துக்கோ, எவ்வளவு வேணா பாத்துக்கோங்க, எவ்வளவு இடம் வேணுமோ அந்த இடம் எல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம் எல்லாம் உனக்கு சொந்தம், ஆனா நீ காலையில இப்ப போனாலே போய் ஈவினிங் கூட திரும்பி வந்துடணும். அப்ப திரும்பி எவ்வளவு தூரம் நீ தொட்டுட்டு வந்திருக்கியோ அந்த இடம் எல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவனும் ஓடுறான். அப்ப பார்த்தா பெரிய இடம் நிறைய இருக்கு. உடனே ஓடுறான் அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. அப்ப ஈவினிங் ஆன உடனே, ஏன்னா இப்ப திரும்பி வர முடியாது, ஏன்னா ஓடுன தூரம் ரொம்ப தூரம் இல்ல, இன்னும் கொஞ்சம் கூட போயிடலாம் கொஞ்சம் கூட போயிடலாம்னு சொல்லி ஓடி ஓடி அங்கே விழுந்து செத்து போயிட்டாங்க. இந்த நிலைதான் இந்த போட்டியில ஓடுறது அப்படிங்கிறது, ஓடி 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 குறிக்கோளை அடையாம பாதியிலே நிக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல நிறைவு பெற்றுடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஓட்டம்ன்றது தேவையே இல்லை அப்படிங்கிறது புரியும். இது மாதிரிதான் இந்த கார்பரேட் செக்டர்ல இருக்கிற வேலை செய்யறவங்களும் சரி, அதுல அதிகாரம் பண்றவங்களும் இன்னும் இன்னும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஓட்டத்தோட அளவு தெரியாம அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல நிறைவடையுதோ அப்போ மட்டும்தான் இந்த மனமும் நிறைவடையும். இந்த வேலை செய்யறவங்க எப்படி அப்படின்னாக்க, இந்த மாடு வந்து ஒரு இடத்துல ரொம்ப மக்கர் பண்ணிச்சான். இந்த விவசாயிக்கு எவ்வளோ முயற்சி பண்ணான், இந்த மாட்டை நவுத்துறதுக்கு நவுறவே மாட்டேங்குது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு சன்னியாசி வந்தாராம். நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ அதை கேட்டு உன் மாடு உன் பின்னாடியே வரும். என்ன பண்ணாரு, அந்த கொம்புக்கு கீழே இந்த புல்லுக்கட்ட தொங்க விட்டுட்டாரு. தொங்க விட்டுட்டு இந்த மாட்டால அந்த புள்ளங்கிட்ட என்னைக்குமே எடுத்து சாப்பிடவே முடியாது. ஆனா அதை காட்டிக்கிட்டே அந்த மாட்டை இழுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் வேலை செய்யறவங்களையும் இந்த இன்க்ரிமெண்ட் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த மாட்டுக்கு புள்ள காட்டுற மாதிரி காட்டி 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 அவனுடைய உடல் உழைப்பை எல்லாத்தையும் வாரிட்டு
ஒரு கட்டத்துல அவனால உடைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு 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 தேவையில்லாத ஒரு பொருளை எப்படி தூக்கி உபத்தொழில போட்டுருவோமோ அது மாதிரி மனிதர்களையும் அப்படியே ஒதுக்கிவோம். இந்த நிலைதான் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. இந்த நிலைதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையாகவும் இப்ப அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் அப்படின்னா இந்த செல்வத்து மேல இருக்கிற அந்த பற்று, அந்த ஆசை, அது அது எவ்வளவு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு தோன்ற அந்த எண்ணம். சரி, இந்த எண்ணத்தெல்லாம் ஒரே நாள்ல மாத்த முடியுமா அப்படின்னு சொன்னா மாத்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எல்லாருக்குமே பொருள் அப்படிங்கிறது தேவை இருக்கு இல்லைங்களா. ஏழையா இருக்கிறவனுக்கு கூட பொருள் தேவைப்படுது. உலகத்திலேயே பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்ற பில்கேட்ஸுக்கு கூட பொருள் பணம் அப்படிங்கிறது தேவையா தான் இருக்கு. அப்போ அந்த தேவையை குறைச்சிட்டு பழகும் பொழுது எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கும் பொழுது இந்த நிலை அப்படிங்கிறது வராது அப்படின்னு சொல்லலாம். அதனால எல்லோரும் படித்தவங்களா இருக்கணும். அவங்க அந்தந்த வயதுக்கு ஏற்றபடி இந்த ஆன்மீக கல்வி அப்படிங்கிறது ஒவ்வொரு பள்ளியிலையும் முக்கியமான ஒரு அம்சமா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாரல் சயின்ஸ் அப்படிங்கிறது கூட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதுதான் வருத்தமான விஷயம். அது மட்டும் இல்லாம வீட்லயும் அம்மா அப்பா ரெண்டு பேருமே அலுவலகத்துக்கு வேலைக்கு எல்லாம் போறவங்களா இருந்தா அந்த குழந்தைங்களோட ஒரு 10 நிமிடம் அவங்க சொல்றத கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லாத அப்பா அம்மாக்கள் தான் நிறைய இருக்கும். எப்படியாவது பொருள் மூலமா அவங்களுடைய தேவைய ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கேரக்டர் அப்படிங்கிறது எப்படி உருவாக்குறது அப்படின்னு தெரியல. நம்ம இந்த வேலையதான் கேரக்டரை உருவாக்காம பொருள் மூலமா அதை ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி ஒரு கட்டத்துல அந்த குழந்தைங்க நமக்கு எதிராக பேசும் போதும் செயல்படும் போதும் அதை ஒத்துக்கொள்ள முடியாமலும் தாங்கி கொள்ள முடியாமலும் நம்மளே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எதிரியாக மாறிடுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மனிதன் சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா ஏன் இப்படி வருது, அப்ப எப்ப அவனுக்கு அந்த சிந்தனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய எண்ண குப்பையெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது மட்டும்தான் அந்த சிந்தனை அப்படிங்கிறது வரும். இல்லாட்டின்னா போற இது போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அடிச்சுக்கிட்டு போற ஆத்துல எல்லாம் குப்பையும் சேர்ந்து போற மாதிரி போக வேண்டியதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை எங்க போய் சேரும்னே சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த கவியில எல்லோரும் படித்தவங்களா இருக்கணும், வயதுக்கு இயற்கை ஞானம் அறிந்து தெளிவாய் வாழ்வார்கள், எல்லோரும் தொழில் நிபுணர்களாக, இந்த தொழில் துறையில நிபுணத்துவம் இருக்கணும், ஆனா வந்து அதுல வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இன்னொருத்தரை கீழே தள்ளி நான் மேல உட்காரலாம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு சூழ்நிலைய நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால எல்லாரும் அறிவு நிறைந்தவங்களா இருக்கணும், நிபுணர்களாகவும் இருக்கணும், ஆனா அந்த நிபுணத்துவம் பிறருக்கு உதவக்கூடிய அளவுல இருக்கணுமே தவிர தனக்கு மட்டும் இன்பத்தை தேக்கிக்கணும், தான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற தெரிஞ்சு தான் மட்டும் சந்தோஷமா இருப்போமா. ஒவ்வொரு மனிதரும் அவங்கவுங்க ஒரு கண்ணாடி முன்னாடி போயிட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேனா இல்லையா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல துன்பத்தோடைய மூட்டைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்போ சந்தோஷமா இல்லை அப்படின்னா எது சந்தோஷம் அப்படிங்கிறதே தெரியலையே. எது சந்தோஷம் அப்படிங்கிறது தெரியாம சந்தோஷம் சந்தோஷம்னு எதை தேடுறோம் அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குரியே. அதுதான் சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எது சந்தோஷம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாரும் தொழில் நிபுணரா இருப்பாங்க. எக்களையும் விருப்பம் போல் கற்பதற்கு, இப்ப விருப்பம் போல் கற்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா பணம் இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங் சீட் வாங்கலாம். ஒரு அம்மா ஒரு ஐயா அப்படிதான், அவர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவரோட பையனுக்கு வந்து இன்ஜினியரிங் சீட்டு கஷ்டப்பட்டு வாங்கி படிச்சு லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கி வாங்கிட்டார் சீட்டை. சீட்டை வாங்கி இந்த பையனுக்கோ அதை படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் சிறிது கூட இல்லை. இந்த சிறிதும் ஆர்வம் இல்லாத இந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னா நிறைய அரியர்ஸ் வச்சு வச்சு கடைசியில வேலைக்கும் போகாம
டிகிரியும் முழுசா கையில வாங்காம அவனும் இவரும் இப்ப போராடிட்டு இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிகிரியை வச்சுட்டு என்ன பண்றது? இது மாதிரிதான், இதே அந்த இன்ஜினியரிங் சீட்டு எத்தனையோ நல்ல ஒரு பிள்ளைக்கு கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கையில அது எவ்வளவு உபயோககரமா இருந்திருக்கும். அவன் ஒவ்வொரு நாளும் அவன் ஏங்கிட்டு இருப்பான், எனக்கு அந்த சீட்டு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் எவ்வளவு வருந்தி இருக்கும். அப்போ தகுதி உடையவர்களுக்கு, அதுவும் தகுதி மட்டும் இல்ல விருப்பம் உடையவர்களுக்கு, அத விரும்பி படிக்கக்கூடிய தன்மையும் தகுதி உடையவர்களுக்கும் அந்தந்த இடமும் அந்தந்த கல்வியும் கிடைக்கும் பொழுது மட்டும்தான் அவங்க விரும்பி செய்யற ஒரு செயல் தான் அழகான செயலாகவும் சந்தோஷமான செயலாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தானே உண்மை. அதனால்தான் சொல்றாரு, யார் என்ன விரும்புறாங்களோ அதை கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம், எல்லோருக்கும் வாய்ப்பு எவ்விடத்தும் ஏற்றபடி அமைந்திருக்கும் அக்காலத்தில் அப்படின்னு சொல்றாரு. எல்லோருக்கும் வாய்ப்பு, ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னோட வாழ்க்கை இந்த மாற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா என்னுடைய லெவலே வேற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குதா அப்படின்னு சொன்னா கிடைக்கல. அப்ப சரி, கிடைச்சவங்க அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நம்ம ஒரு சின்ன விஷயத்த நம்ம சிறப்பா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மள அறியாமையே நம்ம தாக்குள்ள ஒரு ஏறி உட்காந்துக்கிட்டு நம்மளை செயல்பட விடாம தடுத்துது அப்படின்லாம். ஒரு அம்மா அப்படிதான் ஒரு அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இறைவன் கூட எப்படி வெளிப்படணும் அப்படின்னா, இந்த மனிதன் மூலமா தான் அந்த இறை தன்மையே வெளிப்படணும். அந்த வெளிப்பட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உடையதா ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னா அந்த மனிதன் மூலமா தான் அந்த இறை தன்மை வெளிப்படணும். அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுது. அதனாலதான் மத்தவங்க செய்ய முடியாத சில விஷயங்களை இவங்களால இயல்பா செய்ய முடியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் அழகா வரைகிறாரு அப்படின்னா அவர் அறியாமையே அந்த அறிவு அவருக்குள்ள செயல்படும் பொழுது அதை சிறப்பா செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்லாம். இந்த செயல்பாடு அப்படிங்கிறது அதோட லெவல்லே விட்டு இருந்தா அப்படின்னா இன்னும் படிக்கட்டுகளை மேல ஏறி வர முடியுது. அதை விடாத ஒரு சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் அந்த தன்முனைப்பு அப்படிங்கிறது உள்ள புகுந்த உடனேயே இந்த இறை தன்மை அப்படிங்கிறதுக்கு இந்த மனிதன் மூலமா செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி அந்த வாய்ப்பே இல்லாத போகும்பொழுது ஏதோ ஒரு தெய்வீகத்தோட நம்ம தொடர்பு வச்சுக்கொள்ளும் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு செயலை செய்ய முடியுது. எப்போ அந்த தொடர்பு முறிவு ஏற்படுதோ அப்பயே இங்கே இந்த உள் இருப்புக்கு ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருது. அந்த போராட்டம் தான் அமைதியின்மையாகவும் மன கவலையாகவும் வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் மனிதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் இது ரெண்டுத்தையும் இதான் மகிழ்ச்சி சொல்வாரு. உணர்தல் அப்படிங்கிற இயக்கத்துல வந்து இன்பம் துன்பம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் அனுபவமா பெற்று வாழ்ந்துட்டு இருக்கான் மனிதன். எப்போ அந்த உணர்தல் அப்படிங்கிறது போயிடுச்சோ அப்ப நம்ம வந்து டெட் பாடி. நம்ம உணர்தல் அப்படிங்கிற அந்த தன்மையை நம்ம இழக்கும் பொழுது நம்மளுடைய பிணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உணர்தல் அப்படிங்கிற தன்மையுடைய நிலை எப்படி அப்படின்னா, அது சின்ன விஷயத்துல இருந்து அதை நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இறை தன்மை அப்படிங்கிற அந்த உணர்தல் வரைக்கும் இந்த உணர்தலை விரித்து கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மனிதனுக்கு தான் இயல்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த உணர்தலை நம்ம எந்த இடத்துல தேக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்பம் துன்பம் அப்படிங்கிற ரெண்டு இடத்துக்குள்ளேயே சரண்டர் ஆகி ஒண்ணு இன்பப்பட்டா ஓவரா சந்தோஷப்படுது, இல்ல துன்பப்பட்டா அதி மட்டத்துக்கு போயிடுது. இந்த ரெண்டுமே இல்லாம ஒரு சமநிலையில நம்மளுடைய பார்வை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பயணம்தான் நம்மள நெடுதூரம் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நெடுதூர பயணம் போறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற இந்த ரெண்டு உணர்ற விஷயங்களை
சமன்படுத்திக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பமா ஒரு சமநிலையில இருக்கும். ஏன்னா இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அப்படிங்கிற நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கும், ஏற்றபடி அமைந்திருக்கும் அக்காலத்தில் எல்லோரும் கடமையிலே வீரர் போல் எண்ணத்திலே ஞானியர் போல் வாழ்வார் அப்படின்னு சொல்றாரு. கடமையில எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கடமை செய்யறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தலையாய கடமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணத்திலே ஞானியர் போல் திகழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணத்துல ஏன் இப்ப குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எண்ணத்துல நிறைய ஏற்ற இறக்கங்களும் நிறைய எண்ணத்தோடைய குப்பைகளை இப்ப சுமந்துட்டு இருக்கிறதுனாலதான் இந்த ஏற்ற இறக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லோரும் கடமையிலே வீரர் போலும் எண்ணத்திலே ஞானியர் போலும் வாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னா, நம்மளுடைய கடமையை உணர்ந்து நம்ம வாழ்றோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி நம்மளே திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப கடமை இல்ல கடமை தவறுனவர்களா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எது என்னுடைய கடமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சி அஞ்சு கடமையை சொல்லியிருப்பாரு. ஒண்ணு தான், அதுக்கு அடுத்தது நம்மளுடைய குடும்பம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட சுற்றம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஊர் உலகம் அப்படின்னு சொல்லி அஞ்சு வகையா இந்த கடமைய பிரிச்சிருக்காரு. நான் எனக்கு என்ன கடமை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடலையும் செழிப்பா வச்சுக்கிறது அப்படிங்கறதே ஒரு பெரிய கடமை தான். அதை பாத்தீங்கன்னா, அதை ரெண்டுத்தையும் நம்ம செழிப்பா வச்சிருக்கோமா அப்படின்னா அங்கேயே பெரிய கொஸ்டின் மார்க் வந்துருது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பம். குடும்பம்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கணவன், நம்மளுடைய குழந்தைங்க, அதுக்கப்புறமா இருக்கிற மாமனார் மாமியார் எல்லாருமே சொல்லலாம். அதுக்கு ஒரு அழகா ஒரு சைனீஸ்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்களாம், நம்மளுடைய அஞ்சு கைகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த பெருந்திரல் அப்படிங்கறது வந்துட்டு அப்பா அம்மா இனி வேணா நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வர முடியாதவங்க அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கூட பிறந்தவங்க, அந்த கூட பிறந்தவங்களும் ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லெவல் பாத்தீங்கன்னா நம்மளே நமக்குன்றது கூட ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க, அவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த விரல், இந்த மோதிர விரல் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அதை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு இனிமையான உறவு கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கறதுல நம்ம கடமையை காப்பாத்துறோமோ அப்படின்னு சொன்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த இடத்துல எது கடமை அப்படிங்கறதே நமக்கு தெரியலையே. கடமை அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் என்னுடைய செயலை செய்யறேன், அதுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யறது தான் அந்த கடமை அப்படின்னு. ஆனா நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்பார்க்கணுமே, அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுக்கு எல்லையே இல்லாததுனாலதான் நம்மளுடைய கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கூட கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு. அதை சரியா சீரமைச்சு எடுத்துட்டு போக முடியல அப்படிங்கிறது தான் ஒண்ணு. ஏன்னா ஒரு அதிகாரிக்கு ரிட்டையர் ஆக போறாரு, அவருக்கு எப்படி இருக்கு அவரோட வாழ்க்கை அப்படின்னு சொன்னாக்க, ரிட்டையர் ஆகிட்டா வீட்டுக்கு வந்தா மனைவி வந்து பால் வாங்க அனுப்புவாங்களா, இப்ப இது காய்கறி வாங்கலாம் அனுப்புறாங்களாம். அதனால அவருடைய குழந்தைட்டு இருக்கோம், ஐயோ நான் ரிட்டையர் ஆகி போயிடறேன், நான் ஏன்னா எனக்கு வீட்டுல மதிப்பு இருக்காது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை இருந்துச்சுன்னா அங்க வந்து எங்க ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருமே ஒவ்வொருத்தர் பரஸ்பரம் மதிக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப முக்கியமான உறவு, அதுல ரெண்டு பேருமே அந்த கடமையை உணர்ந்து செய்ய வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்க, நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம செய்யாத சில விஷயங்களை எதிர்பார்த்து நடக்காத விஷயங்களை நம்ம குழந்தைங்க கூட நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நிறைவேறாது. ஏன்னா அவனுடைய உள்தன்மைங்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால அந்த இடத்துலயும் போராட்டம் ஆரம்பிச்சிருது. சோ அப்புறம் சுற்றம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளவு வெறுப்புணர்ச்சி, எவ்வளவு காழ்ப்புணர்ச்சின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருத்தரை விரும்ப கூட, ஒரு பரஸ்பரம் மரியாதை செலுத்துறது கூட நம்மளுடைய மனம்
ஒத்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான் இப்ப இருக்கு அப்படின்னா. அப்ப இந்த இடத்துல எப்போ அன்பு மலரலையோ அப்ப அந்த சுற்றம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பாருங்க. எங்க பார்த்தாலும் இந்த உறவுகளை வெறுப்புணர்ச்சியும் பிணக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது உலகம்னு பாத்தீங்கன்னா அது 108 ஜாதி 108 மதம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் சுத்தமா அழித்து கொள்ள கூட தயங்காத ஒரு சூழ்நிலையை தான் இப்ப நம்ம இந்த உலகத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் மகிழ்ச்சி சொல்றாரு எல்லோரும் அப்ப கடமை வீரர் போல செயல்படுவாங்க. அப்ப வந்து ஏற்ற இறக்கமே இருக்காது, மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க அவங்களுடைய கடமைய சரியா செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அவங்களோட கடமைய ஒவ்வொருத்தரும் சரியா செஞ்சுட்டாங்க அப்படின்னா பிணக்கு வர்றதுக்கும் சண்டை வர்றதுக்கும் காரணமே இல்லாம போயிடும் அப்படிங்களா. அடுத்தது எண்ணத்திலே ஞானியர் போல் வாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணத்திலே ஞானியர் போல் வாழ்வாருங்கிறது எவ்வளவு எவ்வளவு அழகான ஒரு விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. நம்மளுடைய அடுத்த தலைமுறை மக்கள் எல்லாம் ஞானியர்கள் மாதிரி வாழ்றாங்க. அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு இனிமையாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சா அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நிலை வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொரு மனிதனும் தன் உணர்வு அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி இது ஒரு கற்பனையான திட்டமாகவோ ஒரு கவியாவே இருந்தா கூட இனி வர காலத்துல மக்கள் இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க மனசுல எண்ணத்தை போடும் பொழுது. ஏன்னா இப்போ ஒரு ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாம் இப்போ கொஞ்சம் நல்ல தண்ணியெல்லாம் குடிக்கிறோம், சரி அடுத்த தலைமுறைக்கு தண்ணினா வாட்டர் பாட்டில தான் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்லைன்னா எங்கேயா பிரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா கழிவு தண்ணியே ரீசைக்கிள் பண்ணி குடிக்க வேண்டிய மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு 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 உணர்வு இல்லாம வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் சிந்திக்கணும் நம்ம. அதனாலதான் சொல்றாரு எல்லா செல்வமும் எல்லாருக்கும் சமமா கிடைக்குது அப்படின்னா அந்த அந்த கற்பனையான கவியா இருந்தாலும் அந்த கற்பனையான உலகத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க, அங்க குடுங்கி இன்னொருத்தர்கிட்ட பொருளை பறிச்சு சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா எல்லாரும் ஞானியர்கள் மாதிரில இருக்காங்க, ஞானியர் கூட வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பறித்து உண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பொருள் இன்னாருக்குதான் சொந்தம் அப்படிங்கிறது இல்லை, எல்லா பொருளும் எல்லா மனிதருக்கும் சொந்தம். ஆனா யாரும் உழைக்காம வாழ முடியாது, இந்த உழைக்காம லிங்கி குத்தெல்லாம் வாழ முடியாது, எல்லாரும் உழைச்சுதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வரும். அந்த மாதிரி நிர்பந்தம் வரும்பொழுது மக்கள் எல்லாருக்கும் இயற்கை பற்றிய அறிவு, இயற்கை எப்படி உருவாயிருக்கு, அதனுடைய செயல் விளைவு தத்துவம், அந்த செயல் விளைவு காரணத்தால நாம அனுபவிச்சுட்டு இருக்க நல்லது கெட்டது, இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் அனுபவிச்ச துன்பம், இதை எல்லாத்தையும் கணக்கு போட்டு அப்ப வாழ்ற மக்கள் வந்து எப்படி வாழ்வாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையாகவும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வாட்டி நம்ம இந்த கவியை படிப்போம். எல்லோரும் படித்தவராய் வயதுக்கேற்ப இயற்கை ஞானம் அறிந்து தெளிவாய் வாழ்வார், எல்லோரும் தொழில் நிபுணராய் இருப்பார், எக்களையும் விருப்பம் போல் கற்பதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு எவ்விடத்தும். எங்க வேணா போய் கத்துக்கலாம், இப்பனா இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னால இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போனோம் அப்படின்னு சொன்னாலே அங்கேயே நம்மள வேற்றுமையான வேற உலகத்துல இருந்து வரவங்கள மாதிரிதான் பாக்குறாங்க. ஒரு மாநிலத்துக்கே இப்படி அப்படின்னா ஒரு கண்டம் விட்டு கண்டா போறாங்க அப்படின்னா அங்க நிலை இன்னும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எங்க வேணாலும் கத்துக்கலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், எந்த இடத்துலயும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிலை அப்ப இருக்கும். ஏற்றபடி அமைந்திருக்கும் அக்காலத்தில் எல்லோரும் கடமையிலே வீரர் போல் எண்ணத்திலே ஞானியர் போல் வாழ்வார். அப்போ மக்கள் எப்படி வாழ்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானியர் மாதிரி வாழ்வாங்க. இப்ப வந்து ஞானம் அறையல அப்படிங்கிறது உண்மை, பட் ஆனா அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆன்மீக கல்விய எடுத்துட்டு போகும் பொழுது அப்ப கண்டிப்பா வாழ்வாங்க. அப்படி ஒரு உலகம் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த உலகத்துல ஒரு புல்லா பறக்க முடிஞ்சதுன்னா
அந்த புல்லுல அந்த மக்கள் மெதிச்சிட்டு போனாங்கனாலே அதுவே முக்தி அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நிலை என்னுடைய அடுத்த தலைமுறை மக்கள் அந்த மாதிரி மகிழ்ச்சி கண்ணா கண்ட கனவு போல வாழ்க்கை அமைந்து எல்லா மக்களும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவியை முடித்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அருட்சொலி தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.